சர்வதேச அளவில் உள்ள ஒட்டுமொத்த புலிகளின் எண்ணிக்கையில் 70% இந்தியாவில் உள்ளதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். சர்வதேச புலிகள் தினத்தை ஒட்டி 2018 அகில இந்திய புலிகள் கணக்கெடுப்பு உத்தேச அறிக்கையை இன்று அவர் வெளியிட்டார். இந்த நிகழ்ச்சியில் புலிக்குட்டிகளின் படங்களை கொண்ட பதாகைகளையும் அமைச்சர் வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இயற்கையில் சிறந்த படைப்பாக புலிகள் உள்ளதாகவும், புலிகள் பாதுகாப்பாக இருந்தால் காடுகளும் நல்ல நிலையில் இருப்பதாக அர்த்தம் என்றும் அவர் கூறினார். 1973 நாட்டில் 9 புலிகள் வாழ்விடங்கள் மட்டுமே இருந்ததாகவும், தற்போது 50 புலிகள் வாழ்விடங்கள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சர்வதேச அளவில் புலிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க தேவையான உதவிகளை வழங்க இந்தியா தயார் நிலையில் உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். நாட்டில் இயற்கையுடன் இணைந்து வாழும் கலாச்சாரம் இருப்பதால் சர்வதேச அளவில் காடுகள் பரப்பு அதிக அளவில் இருக்கும் நாடுகளில் இந்தியா உள்ளது என்று அவர் கூறினார். 2022 புலிகளின் எண்ணிக்கையை 2 மடங்காக்க புலிகள் வாழும் நாடுகளின் தலைவர்கள் நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.